டெல்லியில் கட்டப்பட்டுள்ள புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் சோழர் கால நடைமுறையின்படி தங்க செங்கோல் வைக்கப்படவுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், 970 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை வரும் 28ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்க உள்ளதாக கூறினார். புதிய நாடாளுமன்ற கட்டுமான பணியில் ஈடுபட்ட 60,000 பணியாளர்கள் கௌரவிக்கப்பட இருப்பதாக தெரிவித்தார். இந்தியா சுதந்திரம் பெற்றபோது பிரதமர் நேருவிடம் ஒப்படைக்கப்பட்ட செங்கோல் நடைமுறை மீண்டும் பின்பற்றப்படும் என தெரிவித்தார். அப்போது தமிழகத்தில் செங்கோல் நடைமுறை குறித்த காணொலி திரையிடப்பட்டது. நாடாளுமன்ற கட்டட திறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று செங்கோலை பிரதமரிடம் வழங்க உள்ளதாக திருவாவடுதுறை ஆதீனம் தெரிவித்துள்ளார். இன்று திருவாவடுதுறை ஆதீனத்தில் இருந்து நாம் எல்லாம் இன்று டெல்லிக்கு செல்கிறோம். டெல்லிக்கு சென்று அந்த பாரத பிரதமர்களிடம் தங்க செங்கோலை வழங்க இருக்கிறோம் என்று நாம் எல்லாம் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். முன்னாள் பிரதமர் நேருவிடம் வழங்கப்பட்ட செங்கோல் தற்போது அலகாபாத் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. 75 ஆண்டுகளுக்கு முன்னர் தங்கள் நகைப்பட்டறையில் செய்யப்பட்ட செங்கோல் புதிய நாடாளுமன்றத்தில் நிறுவப்படுவது மிகுந்த பெருமைக்குரிய விஷயம் என செங்கோலை தயாரித்த உமிடி பங்காரு குடும்பத்தின் அமரேந்திரன் உமிடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியாளர் செல்வகுமார் நடத்திய நேர்காணலில் பல்வேறு சுவாரஸ்ய தகவல்களை அவர் பகிர்ந்துள்ளார். தமிழ்நாட்டில் பண்ணுற செங்கோல் வந்து நம்ம புதிய பாலாரை மண்டலத்தில் இருக்க போதுன்னா எனக்கு ரொம்ப ஆக்சுவலி என்ன சொல்றதே எனக்கு தெரியாது. ஏன்னா இது ஒரு பார்ட் ஆஃப் ஹிஸ்டரி ஆயிடும். இதுக்கு இங்கிருந்து பண்ணது செங்கோலின் சிறப்பு அம்சங்கள் பற்றியும் அமரேந்திரன் உமிடி விவரித்தார். இந்த செங்கோலை பார்த்தீங்கன்னா மேலே வந்து நந்தி இருக்கு, மேலே நந்தி, கீழே மகாலட்சுமி இருக்காங்க. அது கீழே கம்ப்ளீட்டாக ஒரு இலை, கொடி இலை, அது ஒரு டிசைன் பண்ணி, இந்த டிசைன் வந்து ஆதீனம் அவங்க கொடுத்த டிசைன். அது ஸோ அதை எங்கள் தாத்தா பண்ணார். இதை 100 சவரன் எடை கொண்டதாக இந்த செங்கோல் இருக்கலாம் என்றும் அமரேந்திரன் உமிடி குறிப்பிட்டார். கம்ப்ளீட்டாகவே 22 கேரட் கோல்டில் பண்ணது. எடை அப்போ பண்ணிருக்கிறதுனால ஒரு தோராயமாக ஒரு 100 சவரன் இருக்கலாம்னு சொல்லி எங்களோட மதிப்பு. பட் ஆக்சுவலாக எவ்வளோ இருக்கும்னு சொல்லி கரெக்டாக தெரியல எங்களுக்கு. ஏன்னா அந்த பழைய 1947 ஒரு ரெக்கார்ட்ஸ் எங்கள் கிட்டே இல்லை. பட் ஒரு தோராயமாக ஒரு 100 சவரன் இருக்கலாம்னு சொல்லி எங்கள் மதிப்பு. இந்திய வரலாற்றில் தமிழ்நாட்டில் உருவான செங்கோல் இடம் பிடித்திருப்பது பெருமை அளிப்பதாகவும் அமரேந்திரன் உமிடி கூறினார். சிங்கப்பூரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் 6 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. சிங்கப்பூரில் நேற்று நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டார். தமிழ்நாடு தொழில் வழிகாட்டு நிறுவனத்திற்கும் சிங்கப்பூரை சேர்ந்த ஹாய் பி நிறுவனத்திற்கும் இடையே 312 கோடி ரூபாய் முதலீட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன் மூலம் தமிழ்நாட்டில் மின்னணு பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைத்து 700 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் இந்தியா கூட்டாண்மை அலுவலகத்திற்கும் தமிழ்நாட்டின் ஃபேம் டிஎன் மற்றும் டான்சம் நிறுவனங்களுக்கிடையே ஸ்டார்ட் அப் பொருளாதார செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்கான கூட்டாண்மைகளை எளிதாக்குதல் போன்றவற்றிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இதைத் தவிர சிங்கப்பூருக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையே தொழில் வளர்ச்சி, தொழிற்பயிற்சியை மேம்படுத்தும் வகையில் 4 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. அப்போது பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழ்நாட்டின் முன்னேற்ற பாதையில் சிங்கப்பூர் கைகோர்த்திட வேண்டும் என அழைப்பு விடுத்தார். எங்கள் மாநிலத்தில் ஃபின்டெக் சிட்டி அமைப்பது போன்ற திட்டங்களை செயல்படுத்திட உங்களின் ஆற்றலும் அனுபவமும் எங்களுக்கு மிகவும் தேவை. இந்த முதலீட்டாளர் மாநாட்டில் 250க்கும் மேற்பட்ட தொழில் நிறுவன பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். சிங்கப்பூரின் முதல் பிரதமரான லீ குவான் யூவுக்கு திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நினைவு சின்னம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தொழில் முதலீடுகளை ஈர்க்க அரசு முறை பயணமாக சிங்கப்பூர் சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்குள்ள தமிழ் அமைப்புகள் நடத்திய வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், தமிழ் ஆட்சி மொழியாக உள்ள நாடு சிங்கப்பூர் என்றும் பிற நாடுகளுக்கு தர அளவுகோலாக திகழ்வதாகவும் புகழாரம் சூட்டினார். தமிழின உணர்வுகளுக்கு ஏற்ப தொல்லியல் ஆதாரங்கள் கிடைத்து வருவதாகவும் தமிழர்களை சாதியாலும் மதத்தாலும் பிளவுபடுத்திவிட முடியாது என்றும் கூறினார். சிங்கப்பூரில் தமிழர்களை அரவணைத்த லீ குவானுக்கு தமிழ்நாட்டில் நினைவு சின்னம் அமைக்கப்படும் என தெரிவித்தார். தமிழ்நாட்டில் லீ குவான் அவர்களுக்கு நினைவுச்சின்னம் எழுப்ப முடிவு செய்திருக்கிறோம். இது தமிழ்நாட்டில் மன்னார்குடியில் அமையவிருக்கிறது. வரும் ஜனவரி மாதம் சென்னையில் நடைபெறவுள்ள உலக முதலீட்டாளர் மாநாட்டுக்கு தமிழர்கள் உதவ வேண்டும் என கேட்டுக்கொண்ட முதலமைச்சர், தமிழ்நாட்டை உயர்த்த அனைவரும் கைகோர்க்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். சிங்கப்பூரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை வரவேற்று தமிழ் அமைப்புகள் நடத்திய பாரம்பரிய இசை மற்றும் நடன நிகழ்ச்சி கண்களுக்கு விருந்து படைத்தது. அரசுமுறை பயணமாக சிங்கப்பூர் சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ் அமைப்புகள் நடத்திய வரவேற்பு நிகழ்ச்சியில் மனைவி துர்காவுடன் வேட்டி சட்டை அணிந்து கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பொய்க்கால் குதிரை, மயிலாட்டம், மரபாட்டம், துடும்பு என தமிழர் பாரம்பரிய இசையும் அதற்கேற்ற துள்ளல் நடனமும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன.
பாரதியாரின் காக்கை சிறகு நிலைப்பாடலுக்கு பரதநாட்டிய அரங்கேற்றம் செய்த பெண்கள் திடீரென திரையிசை மெட்டுக்கு ஏற்ப வேக நடனமாடி அசத்தியது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், அரசு துறை அதிகாரிகள், தொழிலதிபர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணம் குறித்து அவதூறு பரப்புவதா என்று எடப்பாடி பழனிசாமிக்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி எழுப்பிய நிலையில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலடி கொடுத்துள்ளார். இது தொடர்பாக அமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிட்ட அறிக்கையில் தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்காக முதலமைச்சர் மேற்கொண்டுள்ள வெளிநாட்டு பயணத்தை எடப்பாடி பழனிசாமி கொச்சைப்படுத்தியிருப்பதாக கூறி கண்டனம் தெரிவித்திருந்தார். அதிமுக ஆட்சியில் தொழில் வளர்ச்சியை காலில் போட்டு மிதித்து வர விரும்பிய தொழில் நிறுவனங்களை அண்டை மாநிலங்களுக்கு அடித்து விரட்டியவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் காட்டமாக குறிப்பிட்டார். 2019 எடப்பாடி பழனிசாமி நடத்திய உலக முதலீட்டாளர்கள் மாநாடு எடுபடாத மாநாடு எனவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு விமர்சித்திருந்தார். இதற்கு பதிலடி தரும் விதமாக அறிக்கை வெளியிட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட ஒப்பந்தங்களின் அடிப்படையிலேயே இன்று வரை பல நிறுவனங்கள் தங்களது உற்பத்தியை தொடங்கியிருப்பதாகவும், திமுக அரசு எந்த ஒரு புதிய திட்டத்தையும் இந்த ஆட்சியில் கொண்டு வந்ததாக தெரியவில்லை என்றும் கூறியுள்ளார். புள்ளி விவரங்கள் மூலம் பதிலளிக்க திராடியற்ற முதலமைச்சர் நிதியமைச்சர் பெயரில் ஒரு பிதற்றலை அறிக்கையாக வெளியிட்டுள்ளதாகவும் ஜெயக்குமார் சாடியுள்ளார். இந்தியாவில் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரை பார்க்க வருமாறு ஆஸ்திரேலியர்களுக்கும் அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி அல்வானிஸுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். இருநாட்டு வெளியுறவு அமைச்சர்கள், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் இருநாட்டு வணிகம் மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. அப்போது பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி தொடர்பாக பணிக்குழு அமைக்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து இரு நாடுகளுக்கிடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பின்னர் இருநாட்டு பிரதமர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது ஆஸ்திரேலியாவில் கோயில்கள் மீது நடந்த தாக்குதல்கள் குறித்து ஆலோசித்ததாக கூறிய பிரதமர் மோடி, பிரிவினைவாத அமைப்புகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதாக ஆஸ்திரேலிய பிரதமர் உறுதியளித்ததாக கூறினார். தொடர்ந்து பேசிய ஆஸ்திரேலிய பிரதமர், பெங்களூருவில் ஆஸ்திரேலிய துணை தூதரகம் அமைய இருப்பதாக அறிவித்தார். பின்னர் நரேந்திர மோடியும் ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்வானிஸும் புகழ்பெற்ற ஓபரா இல்லம் முன்பு நின்று புகைப்படங்கள் எடுத்துக் கொண்டனர். ஆஸ்திரேலியாவில் பிரதமர் மோடியின் வருகையொட்டி சிட்னி துறைமுகம் மற்றும் ஓப்ரா இல்லம் மூவர்ண கொடியில் மின்னியது. ஆஸ்திரேலியாவில் பிரதமர் மோடியை உற்சாகப்படுத்தும் வகையில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அதன் ஒரு பகுதியாக சிட்னி துறைமுகத்தில் உள்ள இரும்பு வளைவு பாலம் மூவர்ண கொடியில் ஒளிர்ந்தது. இதேபோன்று புகழ்பெற்ற ஓப்ரா இல்லமும் இந்திய கொடியின் மூவர்ணத்தில் ஜொலித்தது. பிரதமர் நரேந்திர மோடியும் ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸும் இதன் முன்பு நின்று புகைப்படங்கள் எடுத்துக் கொண்டனர். மூன்று நாடுகள் பயணத்தை முடித்துக் கொண்டு டெல்லி திரும்பிய பிரதமர் மோடிக்கு பாஜகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஜப்பான், பப்வா நியூ கினி, ஆஸ்திரேலிய நாடுகளின் பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி இன்று அதிகாலை டெல்லி திரும்பினார். டெல்லி விமான நிலையத்தில் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா தலைமையில் ஆளுநர் மாலை அணிவித்து பிரதமரை உற்சாகமாக வரவேற்றார். பின்னர் பொதுமக்களின் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் மோடி, உலகின் பழமையான மொழி தமிழ் என்றும் ஒவ்வொரு இந்தியரின் மொழி தமிழ் என்றும் பெருமிதம் தெரிவித்தார். மானவ் இத்திஹாஸ் கி சப்சே புரானி பாஷா தமிழ் பாஷா, யே ஹமாரி அப்னி பாஷா ஹை, ஹர் ஹிந்துஸ்தானி கி பாஷா ஹை. திருக்குறள் நூலின் டாக்பிசின் மொழிபெயர்ப்பை பப்வா நியூகினியில் வெளியிடும் வாய்ப்பு தனக்கு கிடைத்ததாகவும் பிரதமர் மோடி மகிழ்ச்சி தெரிவித்தார். புதிய நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழாவை புறக்கணிப்பதாக காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட 19 எதிர்க்கட்சிகள் கூட்டாக அறிவித்துள்ளன. புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை பிரதமர் நரேந்திர மோடி வரும் 28 திறந்து வைக்கிறார். இதனிடையே புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை குடியரசுத் தலைவர்தான் திறந்து வைக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் விடுத்த கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்துவிட்டது. அதைத் தொடர்ந்து புதிய நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழாவை புறக்கணிக்க உள்ளதாக காங்கிரஸ், திமுக, விசிக, மதிமுக, ஆம் ஆத்மி, சிவசேனாவின் உத்தவ் தாக்கரே அணி, சமாஜ்வாதி கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், ராஷ்ட்ரீய ஜனதா தளம்,
தளம், ஐக்கிய ஜனதாதளம், திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட 19 எதிர்க்கட்சிகள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளன. இது தொடர்பாக அந்த கட்சிகள் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் நாடாளுமன்றத்தின் அங்கமாக இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவரை புதிய நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழாவிற்கு அழைக்காததன் மூலம் அவரை அவமதித்திருப்பது மட்டுமன்றி ஜனநாயகத்தின் மீது நேரடி தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமித்ஷா, எதிர்க்கட்சிகளின் நிலைப்பாடு குறித்து மக்களை சிந்தித்து எதிர்வினையாற்றுவார்கள் என்று தெரிவித்தார். எதிர்க்கட்சிகள் தங்கள் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அமித்ஷா கேட்டுக் கொண்டார். நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழா முறையாக நடத்தப்படாததால் அதில் திமுக கலந்து கொள்ளவில்லை என அக்கட்சியின் எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். அழைப்பு இல்லைங்கிறதில் முறையாக நடத்தப்படவில்லை, அதனால் நாங்கள் செல்லவில்லை. நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழாவில் உள்நோக்கத்தோடு குடியரசுத் தலைவரை மத்திய அரசு புறக்கணித்துள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளுக்கும் தலைவராக விளங்குகிற குடியரசுத் தலைவரை அழைக்கவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழாவை திமுக புறக்கணித்திருப்பது வரவேற்கத்தக்கது என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். முதல் குடிமகனுக்கே நீங்க வந்து அழைப்பு கொடுக்கல, அவர் மதிக்கல அப்படின்னா இது என்ன ஜனநாயக நாடு? இது அதை எதிர்க்கணும், அதை வரவேற்கணும். அந்த எதிர்ப்பை அம்மா மம்தா பானர்ஜி, தம்பி அகிலேஷ் எதிர்த்தா, அதுக்கு ஐயா ஸ்டாலின் எதிர்த்து திமுக எடுத்தா, அதுக்கு வரவேற்கிறார், அதுக்கு பாராட்டு. புதிய நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழாவிற்கு குடியரசுத் தலைவரை அழைக்காதது நாட்டின் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட அரசியல் சாசன பதவியை அவமதிப்பது போன்றது என்று காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், அகங்காரம் என்ற செங்கற்களால் நாடாளுமன்றம் கட்டப்படவில்லை என்றும் அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமே கட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். புதிய நாடாளுமன்ற கட்டிட திறப்பு விழாவை எதிர்க்கட்சிகள் புறக்கணிப்பது என்பது ஜனநாயக நெறிமுறைகளை அவமானப்படுத்தும் செயல் என தேசிய ஜனநாயக கூட்டணி சாடியுள்ளது. புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை பிரதமர் மோடி திறந்து வைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட 19 எதிர்க்கட்சிகள் விழாவை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளன. இந்நிலையில் பாஜக தலைவர் ஜே பி நட்டா, மகாராஷ்டிர முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே, அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதில் 19 எதிர்க்கட்சிகளின் முடிவுகளுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சிகளின் இந்த செயல் ஜனநாயக மாண்புக்கு அவமரியாதை செய்வது மட்டுமின்றி நாட்டின் ஜனநாயக நெறிமுறைகள் மற்றும் அரசியலமைப்பின் மாண்பை அவமதிக்கும் செயல் என குற்றம் சாட்டியுள்ளது. இந்த ஒரு நிகழ்வு மட்டுமின்றி கடந்த 9 ஆண்டுகளாக நாடாளுமன்றம் நடைமுறைகளுக்கு எதிரான நிலைப்பாட்டை எதிர்க்கட்சிகள் எடுத்து வருவதாகவும் சாடியுள்ளது. தொடர்ந்து மக்களின் நலனை கருத்தில் கொள்ளாமல் சுயநல அரசியல் செய்து வருவது வேதனை அளிப்பதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டு வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வாக்கு வங்கி அரசியல் மற்றும் ஊழல் ஆட்சிக்காக எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்துள்ளதாகவும் இவர்களால் மக்களின் எதிர்பார்ப்பை ஒருபோதும் நிறைவேற்ற முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனிப்பட்ட அரசியல் ஆதாயங்களுக்கு அல்லாமல் நாட்டு நலனை குறித்து எதிர்க்கட்சிகள் சிந்திக்க வேண்டும் என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கேட்டுக் கொண்டுள்ளது. புதிய நாடாளுமன்ற திறப்பு விழாவில் அதிமுக பங்கேற்கும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழாவை 19 எதிர்க்கட்சிகள் புறக்கணிக்க உள்ளதாக கூட்டாக அறிக்கை வெளியிட்டுள்ள நிலையில் இந்நிகழ்ச்சியில் அதிமுகவின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்த நிலையில் மே 28 நடைபெறவுள்ள புதிய நாடாளுமன்ற கட்டட திறப்பு நிகழ்ச்சியில் அதிமுக பங்கேற்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதிமுக சார்பில் எம்பிக்கள் தம்பிதுரை, சி வி சண்முகம் பங்கேற்பார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 19 எதிர்க்கட்சிகள் விழாவை புறக்கணிக்கும் சூழலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அதிமுக பங்கேற்கிறது. அதேபோல தேசிய அளவில் சிரோன்மணி அகாலிதளம், ஜெகன்மோகனின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி, சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி, சிராக் பஸ்வானின் லோக் ஜனநாயக கட்சி பங்கேற்கின்றன. சேலத்தில் கடந்த தினங்களாக 100 ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் பதிவான நிலையில் பலத்த சூறைக்காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. சேலம் புதிய பேருந்து நிலையம், 5 சந்திப்பு, அஸ்தம்பட்டி, அயோத்தியாப்பட்டினம் மற்றும் ஏற்காடு அடிவாரம் என பல்வேறு இடங்களிலும் இடி மின்னலுடன் மழை பெய்தது. இதன் காரணமாக ஆங்காங்கே சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடின. சில இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தன. நீலகிரி மாவட்டம் உதகை சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. அரசு தாவரவியல் பூங்கா, சேரிங் கிராஸ் மத்திய பேருந்து நிலையம், படகு இல்லம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. Yeah.
இதேபோன்று தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம், ஒகேனக்கல், நாகதாசம்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. அந்தமான் கடல் பகுதியில் அடுத்த 2 நாட்களுக்கு தென்மேற்கு பருவமழை தொடங்க உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் புதுச்சேரியில் இன்று முதல் 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகளில் வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே தமிழ்நாட்டில் 40 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாக வாய்ப்பு உள்ளது என தனியார் வானிலை ஆராய்ச்சியாளர் தீப் ஜான் கணித்துள்ளார். மே 26ஆம் தேதியிலிருந்து திருப்பி மறுபடியும் நமக்கு வந்து படிப்படியாக நமக்கு டெம்பரேச்சர் நமக்கு வெப்பநிலை வந்து அதிகரிக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை போன்ற இடங்களில் கூட 40 டிகிரி திருப்பியும் வந்து தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்நிலையில் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்குவதற்கான சூழல் நிலவுவதாகவும் தெற்கு வங்கக்கடல் பகுதிகள், அந்தமான் கடல், அந்தமான் நிக்கோபார் தீவுகள் ஆகிய பகுதிகளில் 2 நாட்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் பல்வேறு கோயில்களில் வைகாசி மாத திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பெத்து தாளப்பள்ளி கிராமத்தில் அமைந்துள்ள சாமுண்டீஸ்வரி கோயிலில் திருவிழா நடைபெற்று வருகிறது. 11 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் திருவிழாவில் பெத்த தாளப்பள்ளி, துறிஞ்சிப்பட்டி, தின்னக்கழனி உள்ளிட்ட 32 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் ஒன்றிணைந்து மாவிளக்கு தட்டுடன் சாமி கரகங்களை ஊர்வலமாக கொண்டு சென்று வழிபட்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை தியாகராஜசாமி கோயிலில் வசந்த உற்சவர் திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சிவபக்தர்கள் தியாகராஜரை சுமந்தபடி பக்தி முழக்கத்தோடு நடனமாடினர். திருக்குவளை தியாகராஜர் கோயில் வசந்த உற்சவம் மிகவும் பிரசித்தப்பட்டது என்றுதான் நாங்கள் இதை பார்க்குறேன். மெய் மிளர்ந்து போனேன். இந்த கொக்கோட நடனம் வந்து ரொம்ப ஆனந்தமாக இருந்துச்சு, மகிழ்ச்சி. இந்த பிறவிகளை வந்து எடுத்தனுடைய நோக்கத்தையே நிறைவு செஞ்ச மாதிரி இருக்குது. தொடர்ந்து பிரிங்க நடன கோலத்தில் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளிய தியாகராஜ சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம், திருப்பூர், விருதுநகர், திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஒரு அனுமதி பெறாமல் இயங்கி வந்த 84 பார்களுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம், பல்லடம், அவிநாசி உள்ளிட்ட பகுதிகளில் அனுமதியின்றி செயல்படும் மதுபான கூடங்களை கண்டறிய 4 சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டன. இதையடுத்து திருப்பூர் மாவட்டத்தில் 52 டாஸ்மாக் கடைகளில் நடத்திய ஆய்வில் 28 மதுபான கூடங்கள் முறைகேடாக செயல்பட்டு வந்தது தெரியவந்தது. அதில் 23 மதுபான கூடங்களுக்கு சீல் வைத்த அதிகாரிகள் 5 பார்களுக்கு அபராதம் விதித்தனர். இதேபோல ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை சுற்று வட்டாரத்தில் அனுமதியின்றி இயங்கி வந்த 12 மதுபான கூடங்கள் உட்பட 30க்கும் மேற்பட்ட பார்களுக்கு சீல் வைக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சுற்று வட்டாரத்தில் 36 டாஸ்மாக் கடைகள் செயல்படும் நிலையில் உரிமம் புதுப்பிக்காமல் இயங்கி வந்த பார்கள் கண்டறியப்பட்டன. அதன்படி சேத்தூர், செட்டியார்பட்டி, அட்டையில் முக்கு உள்ளிட்ட பகுதிகளில் செயல்பட்டு வந்த 27 பார்களுக்கு வட்டாட்சியர் சீல் வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாணியம்பாடி, ஆம்பூரில் அனுமதியின்றி இயங்கி வந்த 2 டாஸ்மாக் பாருக்கு மாவட்ட காவல் உதவி ஆணையர் பானுமதி சீல் வைத்து நடவடிக்கை மேற்கொண்டார். அரக்கோணத்தில் கள்ளத்தனமாக இயங்கி வந்த 4 பார்களை அதிகாரிகள் பூட்டி சீல் வைத்தனர். தமிழ்நாடு அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் சேர்வதற்கு விண்ணப்பித்தவர்களின் தரவரிசை பட்டியல் இன்று வெளியாகிறது. தமிழகத்தில் உள்ள 164 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு கடந்த 8ஆம் தேதி தொடங்கி 22ஆம் தேதி வரை நடைபெற்றது. 1,07,000 இடங்களுக்கு 3,00,000 மேற்பட்டவர்கள் விண்ணப்பித்துள்ள நிலையில் அதிக மதிப்பெண் பெற்றவர்களுக்குத்தான் கேட்ட பாடப்பிரிவுகள் கிடைக்கும் என தெரிகிறது. கல்லூரி வாரியாக தயாரிக்கப்பட்டுள்ள தரவரிசை பட்டியல் இன்று அந்தந்த கல்லூரி முதல்வர்கள் வெளியிடுகிறார்கள். இதையடுத்து 29ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை பிரிவினருக்கு கலந்தாய்வு நடைபெறுகிறது. ஜூன் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை பொது கலந்தாய்வு நடைபெறும் என்றும் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு ஜூன் 22ஆம் தேதி வகுப்புகள் தொடங்கும் என்று உயர்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. சிதம்பரத்தில் தீட்சிதர்களின் குழந்தைகளுக்கு இருவிரல் பரிசோதனை நடத்தப்படவில்லை என்று தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணைய உறுப்பினர் தெரிவித்துள்ளார்.
சிதம்பரம் நடராஜர் கோவில் தீட்சிதர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைத்ததாக புகார்கள் எழுந்தன. அதன் அடிப்படையில் கடலூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தார். இதனிடையே தீட்சிதர்களின் குழந்தைகளுக்கு தடை செய்யப்பட்ட இருவிரல் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாக ஆளுநர் ஆர் என் ரவி கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் தேசிய குழந்தை உரிமைகள் ஆணைய உறுப்பினர் ஆனந்த் மற்றும் மருத்துவக் குழுவினர் நட்ராஜ் கோவில் தீட்சிதர்கள் மற்றும் குழந்தை திருமணம் செய்து வைக்கப்பட்ட தீட்சிதர்களின் குழந்தைகளிடம் விசாரணையை மேற்கொண்டார். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய குழந்தை உரிமைகள் ஆணைய உறுப்பினர் ஆனந்த் குழந்தை திருமணம் நடைபெற்றதற்கு சாட்சிகள் இல்லை எனவும் காவல்துறையினர் கட்டாயப்படுத்தியதால் ஒப்புக்கொண்டதாக தீட்சிதர்களின் குழந்தைகள் தெரிவித்ததாகவும் கூறினார். இருவிரல் பரிசோதனை நடைபெறலைங்க, ஆனா வந்து பிரைவேட் பார்ட்ஸ் ஆஃப் த பேபி சில்ட்ரன்ஸை வந்து தொடப்பட்டது உண்மை. இருவரல் நான் திருப்பி திருப்பி சொல்றேன், இருவரல் பரிசோதனை நடைபெறவில்லை, ஆனால் குழந்தைகளோட பிரைவேட் பார்ட்ஸ் தொடப்பட்டது உண்மை. ஆளுநர் சொன்னதுக்கு மறுப்பு தெரிவிக்கலைங்க, ஆளுநர் சொன்னதுக்கு ஆதரவு தான் சொல்றேன். தொடர்ந்து குழந்தை திருமணம் நடைபெற்றதாக புகார் கூறியவர்களிடமும் விசாரணை மேற்கொண்டு 2 நாட்களுக்குள் ஆணையத்தில் அறிக்கையை சமர்ப்பிக்க இருப்பதாகவும் ஆனந்த் தெரிவித்தார். கன்னியாகுமரியிலிருந்து வட்டக்கோட்டை வரையிலான 9 கடல் மைல் தொலைவுக்கு சொகுசு சுற்றுலா படகு சேவை தொடங்கப்பட்டுள்ளது. இதனை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு, பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். தாமிரபரணி மற்றும் திருவள்ளுவர் என 2 சுற்றுலா படகுகள் இயக்கமும் தொடங்கப்பட்டது. படகுகளில் ஏசி இருக்கைக்கு 450 ரூபாயும் ஏசி இல்லாத இருக்கைகளுக்கு 350 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. ஒரு 1 ஹவர் உள்ள கடல் எட்டுமே 1 ஹவர் சுற்றி கட்டுறாங்க. அந்த உள்ள ஒரு கோட்டை எட்டுன்னு போகிறாங்க. அந்த கோட்டை இறங்கி பார்த்தா நல்லாயிருக்கும், அது கொஞ்சம் ரெடி பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் உள்ளே கூப்பிட்டு போயிட்டு இந்த பிளேஸை இறக்கி காட்டலை, அது மட்டும்தான் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது, ஏறி வந்தது எல்லாமே சூப்பராக இருக்குது. திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் சிலைக்கு இடையே 37 கோடி ரூபாய் மதிப்பில் கண்ணாடி இடைகளுடன் கூடிய பாலம் கட்டும் பணியை அமைச்சர்கள் தொடங்கி வைத்தனர். ஏன்னா எந்த இயற்கை சீற்றம் வந்தாலும் கூட பாலத்திற்கு எந்த விதமான குந்தகம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதில் அரசு கண்ணும் கருத்துமாக இருக்கிறது. அதனால் சேஃப்டி மெஷரோடு தரத்தோடு இந்த பாலம் கட்டப்படும். இதற்கிடையே படகில் பயணித்த சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். சங்கரன்கோவில் அருகே கார் மீது தனியார் பள்ளி வேன் மோதிய விபத்தில் 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தென்காசி மாவட்டம் வந்தப்புள்ளி ரெட்டியப்பட்டியைச் சேர்ந்த குருசாமி, வேலுத்தாய் உள்ளிட்ட 10 பேர் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு சென்றுவிட்டு காரில் சொந்த ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். திருமலாபுரம் பெட்ரோல் பங்க் அருகே வந்தபோது எதிரே வந்த தனியார் பள்ளி வேன் கட்டுப்பாட்டை இழந்து கார் மீது நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் சென்ற 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தனியார் பள்ளி வேனில் வந்த 4 மாணவர்கள் உட்பட 9 பேர் படுகாயமடைந்தனர். இந்த சம்பவம் குறித்து அதிர்ச்சி அளிக்கும் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளன. அதில் முன்னால் சென்ற இருசக்கர வாகனம் நிலை தடுமாறி கீழே விழுந்ததும் அதன் மீது மோதாமல் இருக்க தனியார் பள்ளி வேன் வலதுபுறமாக திரும்பியதால் விபத்து நேர்ந்ததும் தெரிய வந்துள்ளது. ஒரே கிராமத்தைச் சேர்ந்த உறவினர்களான 5 பேர் விபத்தில் உயிரிழந்த சம்பவத்தால் அவர்களது கிராமமே சோகத்தில் மூழ்கியுள்ளது. மணிப்பூரில் மீண்டும் வன்முறை ஏற்பட்ட நிலையில் அமைச்சர் ஒருவரின் வீட்டிற்கு தீ வைக்கப்பட்டது. மணிப்பூரில் பெரும்பான்மையாக வசிக்கும் மெய்தி இன மக்கள் தங்களுக்கு பழங்குடியின அந்தஸ்து வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். இதற்கு நாகா மற்றும் குகி பழங்குடியின மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். இதன் காரணமாக இம்மாத தொடக்கத்தில் மணிப்பூரின் பல இடங்களில் வன்முறை ஏற்பட்டது. 70க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர். பல சொத்துக்கள் தீக்கிரையாக்கப்பட்டன. சில நாட்கள் அமைதி திரும்பிய நிலையில் தற்பொழுது மீண்டும் சில இடங்களில் வன்முறை வெடித்துள்ளது. பிஷ்ணுபூர் மாவட்டத்தில் உள்ள பாஜகவைச் சேர்ந்த அமைச்சர் கோவிந்தாஸின் வீட்டை வன்முறையாளர்கள் தீ வைத்து எரித்தனர். நல்வாய்ப்பாக அப்போது அமைச்சரும் அவரது குடும்பத்தினரும் அங்கு இல்லை. உள்ளூர் மக்களை போராட்டக்காரர்களிடமிருந்து காப்பாற்றவில்லை என ஆதங்கத்தில் பெண்கள் அமைச்சர் வீட்டை தீயிட்டு எரித்துள்ளனர். சிங்டா கடாங்பந்த் பகுதியில் வன்முறையாளர்கள் துப்பாக்கியால் சுட்டதில் ஒருவர் காயமடைந்ததாகவும் அவர் ரிம்ஸ் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் மணிப்பூருக்கான பாதுகாப்பு ஆலோசகர் குல்தீப் சிங் கூறினார்.
கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மணிப்பூரில் 1 லிட்டர் பெட்ரோல் 170 ரூபாய்க்கு விற்பனையாவதால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மணிப்பூரில் இரு சமூகத்தினருக்கு இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக கடந்த 1 மாத காலமாக பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதாலும் தாக்குதல் நடக்குமோ என்ற லாரி உரிமையாளர்களின் அச்சத்தாலும் வெளிமாநிலங்களிலிருந்து அத்தியாவசிய பொருட்கள் வருவது தடைபட்டுள்ளது. இதனால் அத்தியாவசிய பொருட்கள் விலை 2 மடங்கு வரை உயர்ந்துள்ளது. பிற மாநிலங்களில் 1 லிட்டர் பெட்ரோல் 110 ரூபாய் முதல் 115 ரூபாய் வரை விற்பனையாகும் நிலையில் மணிப்பூரில் 1 லிட்டர் பெட்ரோல் 170 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. சமையல் எரிவாயு சிலிண்டர் கள்ளச்சந்தையில் 1800 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இதேபோன்று அரிசி மூட்டை விலை 900 ரூபாயிலிருந்து 1800 ரூபாயாக உயர்ந்துள்ளது. 30 முட்டைகளை கொண்ட பெட்டி 180 ரூபாயிலிருந்து 300 ரூபாயாக அதிகரித்துள்ளது. இந்த பொருட்களை ஏற்றி வரும் லாரிகளுக்கு பாதுகாப்பு படையினர் காவலுக்கு சென்று வருகின்றனர். அதேநேரம் உள்ளூரிலேயே ஆடு கோழிகள் கிடைப்பதால் இறைச்சி விலை மட்டும் உயரவில்லை. நாட்டில் வெப்ப அலை ஓய்ந்துவிட்டதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்த நிலையில் ஜம்மு காஷ்மீரில் முத்து முத்தாக ஆலங்கட்டி மழை பொழிந்தது. இந்தியாவில் வெப்பத்தின் அளவு இனி படிப்படியாக குறைய தொடங்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் ராஜஸ்தான், பஞ்சாப், டெல்லி, உத்தரப்பிரதேசம், ஹரியானா, சண்டிகர் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு ஆரஞ்ச் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் உதம்பூர் மாவட்டத்தில் திடீரென்று ஆலங்கட்டி மழை பொழிந்தது. புற்கள் மீது விழுந்த ஆலங்கட்டிகள் வெண்பூக்கள் போன்று காட்சியளித்தன. தொடர் கனமழையால் ஜம்முவின் பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டது. இதனிடையே மலை பிரதேசங்களிலும் அடுத்த 3 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வடகிழக்கு மாநிலங்களிலும் பலத்த காற்று வீசக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மகாராஷ்டிராவில் நிலவும் கடும் வறட்சி காரணமாக பெண்கள் தங்களது உயிரை பணயம் வைத்து குடிநீர் சேகரிக்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். சுட்டெரிக்கும் கோடை வெயில் காரணமாக நாசிக் மாவட்டத்தில் உள்ள பெயின் கிராமம் வறட்சியின் பிடியில் சிக்கி தவிக்கிறது. நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்ததால் அடிக்குழாய் மற்றும் தண்ணீர் தொட்டிகள் காட்சிப்பொருளாக காட்சியளிக்கின்றன. ஊருக்கு வெளியே உள்ள கிணற்றில் வாளியில் இறைக்க கூட முடியாத அளவிற்கு கிடக்கும் தண்ணீரை எடுத்து பருகும் நிலை உள்ளது. உயிர் வாழ அத்தியாவசியமான தண்ணீருக்காக பெண் ஒருவர் தனது உயிரையே பணயம் வைத்து கிணற்றுக்குள் கயிறு கட்டி இறங்குகிறார். கிணற்றுக்குள் இறங்கி எடுக்கப்படும் குடிநீரும் சேரும் சகுதியுமாக இருந்தபோதும் அதை வடிகட்டி குடிக்கும் அவல நிலைக்கு கிராம மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். இதனால் முறையாக குடிநீர் விநியோகம் செய்ய நாசிக் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரியுள்ளனர். பசிபிக் பெருங்கடலில் உள்ள அமெரிக்க தீவு பகுதியான குவாமில் சக்தி வாய்ந்த மாவார் சூறாவளி தாக்கிய போது பெரும் சேதம் ஏற்பட்டது. புயல் தீவிரமடையும் என்று கண்காணிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அதிபர் பைடன் குவாம் தீவுகளுக்கு அவசர நிலையை அறிவித்தார். அதன் தொடர்ச்சியாக விமான போக்குவரத்து குவாமில் நிறுத்தப்பட்டு கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டனர். புயல் தீவை கடந்தபோது சூப்பர் டைபோன் என்ற நிலையை எட்டி மணிக்கு 241 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் காற்று வீசியது. சூறாவளி காற்றால் கார்கள் கவிழ்ந்தன. புயல் காற்றின் வேகத்தை தாங்காமல் மரங்கள், மின்கம்பங்கள் சாய்ந்தன. புயலின் உச்சகட்டத்தின் போது கொட்டிய மழையால் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. ஒரு சிலர் வீடுகளிலிருந்து எடுத்த வீடியோ காட்சிகள் புயலின் கோர தாக்குதலை காண்பித்தன. இன்று காலை புயல் கரையை கடந்தது. இணைய சேவைகள் முடங்கியதால் மீட்புப் பணிகளில் தாமதம் ஏற்பட்டது. இரவில் புயல் ஏற்படுத்திய சேதங்கள் இன்று காலையிலிருந்து மதிப்பிடப்படுகின்றன. இந்திய மதிப்பில் 1000 கோடி ரூபாய் மதிப்பில் சேதம் ஏற்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் வெளியேற்றுதல் சுற்றில் லக்னோ அணிக்கு எதிராக மும்பை அணி 81 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இதன் மூலம் 2வது தகுதி சுற்றுக்குள் மும்பை அணி நுழைந்தது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற மும்பை முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. தொடக்க வீரர்களான ரோஹித் சர்மா மற்றும் இஷான் கிஷன் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்தனர். இருப்பினும் கேமரூன் கிரீன் 41 ரன்களும் சூரியகுமார் 33 ரன்களும் விளாசி ரன் விகிதத்தையும் உயர்த்தினர். முடிவில் மும்பை அணி 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 182 ரன்களை குவித்தது. பின்னர் 183 ரன்கள் என சவாலான இலக்கை நோக்கி லக்னோ அணி களம் கண்டது. ஆனால் அடித்து ஆட முற்பட்டதால் அந்த அணி வீரர்கள் சீரான இடைவெளியில் தங்களது விக்கெட்டை பறிகொடுத்தனர். ஸ்டோனிஸ் தவிர எஞ்சிய வீரர்கள் சொற்ப ரன்களில் நடையை கட்டினர்.
கடைசி 32 ரன்கள் சேர்ப்பதற்குள் லக்னோ 8 விக்கெட்டுகளை இழந்து 16.3 ஓவரிலேயே 101 ரன்களில் சுருண்டது. இதன் மூலம் 81 ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை அணி அபார வெற்றி பெற்று 2வது தகுதி சுற்றுக்குள் நுழைந்தது. இப்போட்டியில் 3.3 ஓவர் வீசி வெறும் 5 ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து 5 விக்கெட்டுகளை வீழ்த்திய மும்பை வீரர் ஆகாஷ் மத்வால் ஆட்டநாயகனாக தேர்வானார். அதேவேளையில் பிளே ஆஃப் சுற்று வரை முன்னேறியும் தொடர்ந்து 2வது முறையாக எலிமினேட்டர் சுற்றுடன் லக்னோ அணி பரிதாபமாக வெளியேறியது. நடப்பு IPL தொடரில் குஜராத் அணிக்கு எதிராக முந்தைய 3 போட்டிகளிலும் தோல்வியை சந்தித்த சென்னை அணி நேற்று முன்தினம் நடைபெற்ற முதல் தகுதி சுற்றில் அந்த அணியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இதேபோன்று லக்னோ அணிக்கு எதிரான முந்தைய 3 போட்டிகளிலும் தோல்வியை சந்தித்த மும்பை அணி வெளியேற்றுதல் சுற்றில் அந்த அணியை வீழ்த்தி பழிதீர்த்தது. கடந்த 2022 ஆண்டு சீசனில் 9வது இடம் பிடித்து பின்தங்கிய சென்னை நடப்பு தொடரில் சிறப்பாக விளையாடி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது. இதேபோன்று 2022 சீசனில் 10வது இடத்திற்கு தள்ளப்பட்ட மும்பை அணி நடப்பு தொடரில் அபாரமாக விளையாடி 2வது தகுதி சுற்றுக்குள் நுழைந்துள்ளது. அகமதாபாத் நகரில் நாளை நடைபெறும் 2வது தகுதி சுற்றில் குஜராத் அணியை அதன் கோட்டையில் வீழ்த்தி மும்பை அணி இறுதிக்குள் நுழையுமா என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களின் மத்தியில் அதிகரித்துள்ளது. IPL கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் CSK கேப்டன் தோனி விளையாடுவதற்கு தடை விதிக்கப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் CSK வீரர் பதிரணா 12வது ஓவரை வீசிய பிறகு சிறிது நேரம் ஓய்வெடுக்க பெவிலியன் திரும்பினார். பின்னர் 16வது ஓவரை வீசுவதற்கு அவர் களத்திற்கு வந்தபோது நடுவர்கள் பதிரணாவை பந்து வீச அனுமதிக்க மறுத்தனர். விதிப்படி அவர் பந்து வீசுவதற்கு மேலும் 4 நிமிடங்கள் களத்தில் காத்திருக்க வேண்டும் என்று கூறப்பட்டது. அப்போது மகேந்திர சிங் தோனி நடுவர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். சிறிது நேரத்தில் பதிரணா பந்து வீசுவதற்கு தகுதி பெற்றார். இந்த நிலையில் தோனி வேண்டுமென்றே நடுவர்களுடன் பேசி நேரத்தை தாமதப்படுத்தியதாக சர்ச்சை எழுந்துள்ளது. இதற்காக தோனி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அவருக்கு அபராதமோ அல்லது இறுதி ஆட்டத்தில் விளையாட தடையோ விதிக்கப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் CSK ரசிகர்கள் குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளனர். தமிழ்நாட்டில் அனைத்து அரசு பேருந்துகளிலும் 5 வயது வரையுள்ள குழந்தைகள் இலவசமாக பயணிக்கலாம் என்று அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அரசு போக்குவரத்து கழகங்கள் மூலம் 20,000-க்கும் அதிகமான பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த பேருந்துகளில் 3 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு டிக்கெட் எடுக்க வேண்டியதில்லை. 3 வயது முதல் 12 வயது வரையான சிறுவர் சிறுமிகளுக்கு பாதி கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் கடந்த ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரின்போது 5 வயது வரையுள்ள குழந்தைகள் அரசு பேருந்துகளில் இலவச பயணம் செய்யலாம் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் அறிவித்தார். அதனை செயல்படுத்தும் வகையில் தமிழ்நாட்டில் அரசு பேருந்துகளில் 5 வயது வரை கட்டணம் ரத்து செய்வதாக தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. 5 வயது முதல் 12 வயது வரையான சிறுவர் சிறுமியர்களிடம் பாதி கட்டணம் வசூலிக்க அனுமதிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆடல் பாடல் கரகாட்டம் உள்ளிட்ட கலாச்சார நிகழ்ச்சிகளுக்கு மனு அளித்தால் 7 நாட்களுக்குள் பரிசீலித்து காவல்துறை அதிகாரிகள் அனுமதி வழங்க வேண்டுமென உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. விருதுநகர், சிவகங்கை, திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் கோவில் திருவிழாவையொட்டி கிராமிய கலாச்சார பாரம்பரிய நிகழ்வுகள் நடத்த அனுமதி கோரி 50-க்கும் மேற்பட்ட மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இதனை விசாரித்த நீதிபதிகள் கோரிக்கைகள் அனைத்திற்கும் நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்க காவல்துறைக்கு உத்தரவிட்டனர். மேலும் கலாச்சார நிகழ்வுகளுக்கு அனுமதி வழங்குவது குறித்து காவல்துறையினர் பரிசீலித்து 7 நாட்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்றும் எந்தவித பதிலும் கூறாமல் இருப்பது ஏற்புடையது அல்ல எனவும் தெரிவித்தனர். கலாச்சார நிகழ்வுகளுக்கு அனுமதி இல்லை என்றால் அதனை தெரிவிக்க வேண்டும் என்றும் அறிவிக்காவிடில் 7 நாட்களுக்கு பிறகு அனுமதி வழங்கியதாகவே கருதப்படும் எனவும் நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் PT ஆஷா தங்கள் உத்தரவில் குறிப்பிட்டனர். இது தொடர்பாக காவல்துறை தலைவர் அனைத்து மாவட்ட SPக்களுக்கும் புதிதாக ஒரு சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு கோடை விழாவையொட்டி படகு இல்லத்தில் திரளான சுற்றுலாப் பயணிகள் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். ஏற்காட்டில் 46வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி கடந்த 21ஆம் தேதி தொடங்கியது. சுற்றுலாப் பயணிகள் குவிந்திருக்கூடிய நிலையில் படகு இல்லத்தில் சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் நடத்தப்பட்ட படகு போட்டியில் பலரும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. இதேபோன்று திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் பிரையன் பூங்காவில் பூத்து குலுங்கும் லட்சக்கணக்கான வண்ண மலர்களை கண்டு ரசித்தனர். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கு. செம்ம கிளைமேட்லாம் வேற லெவலில் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இங்கே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபேமிலியோட இங்கே இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. பிரையன் பூங்காவில் வரக்கூடிய 28ஆம் தேதி மலர் கண்காட்சி தொடங்க உள்ள நிலையில் பல்வேறு வகையான பூச்செடிகள் நடவு செய்யப்பட்டு மலர்கள் பூத்து குலுங்கி வருகின்றன. சீர்காழி சட்டைநாதர் கோயிலில் 32 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது.
தேவியன் என்ற திருப்பதிகம் பாடிய திருஞான சம்பந்தர் பிறந்த ஊரான சீர்காழியில் தருமயாதினத்திற்கு சொந்தமான சட்டைநாதர் சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது. இங்கு திருப்பணிகள் முடிந்து கும்பாபிஷேக விழாவிற்காக கடந்த 20ஆம் தேதி யாகசாலை பூஜை தொடங்கி நடைபெற்று வந்தது. இதையடுத்து இன்று காலை கோபுர கலசங்கள் மீது புனித நீர் தெளித்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அப்போது ஹெலிகாப்டர் மூலம் கோபுரங்கள் மீது மலர்கள் தூவப்பட்டன. ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் தமிழ்நாடு மட்டுமின்றி வெளிமாநிலங்கள் வெளிநாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். இதையொட்டி 700க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் சீர்காழி நகர்பகுதியில் போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டது. பழனிமலை கோவில் உண்டியலில் தவறுதலாக தாலிச்சங்கிலியை செலுத்திய பெண்ணின் ஏழ்மை நிலையை கருத்தில் கொண்டு அறங்காவலர் குழு தலைவர் தனது சொந்த செலவில் மாற்றுச்சங்கிலி வழங்கிய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் ஆலப்புழாவைச் சேர்ந்த சங்கீதா கடந்த 19ஆம் தேதி திண்டுக்கல் மாவட்டம் பழனிமுருகன் கோவிலுக்கு வருகை தந்தார். தொடர்ந்து சாமி தரிசனம் செய்த அவர் தனது கழுத்தில் அணிந்திருந்த துளசிமணி மாலையை கழற்றி கோவில் உண்டியலில் காணிக்கையாக செலுத்தினார். அப்போது துளசிமணி மாலையுடன் சேர்த்து தான் அணிந்திருந்த 1¾ சவரன் தாலிச்சங்கிலியையும் தவறுதலாக உண்டியலில் போட்டுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த சங்கீதா இதுகுறித்து மலைக்கோவில் அலுவலகத்தில் தெரிவித்தார். தனது குடும்பம் மிகுந்த சிரமத்தில் உள்ளதால் தவறுதலாக உண்டியலில் விழுந்த தாலிச்சங்கிலியை எடுத்து தருமாறு கோரிக்கை விடுத்தார். இந்நிலையில் கோவில் உண்டியலில் விழுந்த எந்த பொருளும் திரும்பி வழங்கப்படாது என்ற சட்டம் உள்ளதால் தாலிச்சங்கிலியை திருப்பித் தருவதில் சிக்கல் ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த கோவில் அறங்காவலர் குழு தலைவர் சந்திரமோகன் தனது சொந்த செலவில் 1,09,000 ரூபாய் மதிப்பிலான 2 சவரன் தங்கச்சங்கிலியை வழங்கினார். அறங்காவலர் குழு தலைவரின் இச்செயலை பக்தர்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் இருசக்கர வாகனத்தில் 4 பேர் அதிவேகமாக பயணிக்கும் வீடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருக்கோவிலூரிலிருந்து அரகண்டநல்லூர் செல்லும் சாலையில் சென்ற இருசக்கர வாகனத்தில் 3 பேர் இருக்கைகளில் அமர்ந்திருக்க 4வது நபர் பெட்ரோல் டேங்க் மீது அமர்ந்து பயணித்தார். 4வரும் தலைக்கவசம் உள்ளிட்ட எந்த விதிகளையும் பின்பற்றாமல் ஆபத்தான முறையில் பயணம் செய்தனர். அப்போது போக்குவரத்து காவலர்கள் பணியில் இல்லை என்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆபத்தை உணராமல் பயணம் செய்ததுடன் மற்ற வாகன ஓட்டிகளுக்கும் அபாயத்தை உருவாக்கும் இதுபோன்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே மின்னல் பாய்ந்ததில் வீட்டிற்குள் இருந்த பெண் பொறியியல் பட்டதாரி படுகாயமடைந்தார். பழைய மத்திகிரியில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்துள்ளது. அப்போது இயேசு பாண்டியன் என்பவர் வீட்டு மாடியில் உள்ள சூரிய ஒளி வாட்டர் ஹீட்டர் மீது மின்னல் தாக்கி மேற்கூரையில் ஓட்டை விழுந்தது. இதனால் மேற்கூரை கற்கள் இடிந்து வீட்டிற்குள் இருந்த சினேகா என்பவர் மீது விழுந்தது. இதனால் படுகாயமடைந்த அவர் பெங்களூருவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற சோலார் பேனல் உடஞ்சி அங்கேருந்து சீலிங்கில் வந்து டேமேஜ் ஆகிட்டு பாப்பா தலையில் வந்து அடிபட்டுச்சு. ஸோ நேற்று நைட் வந்து இமீடியட்டாக நாங்கள் வந்து தனியார் ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு போனோம். அங்கே போயிட்டு ஐசியூவில் வச்சு டெஸ்ட் பண்ணதில் கொஞ்சம் சீரியஸாக சொன்னாங்க. இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பெங்களூர் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஓரளவு பரவாயில்ல, நல்லாயிருக்கா, ஸோ ஆப்ரேஷன் பண்ணும் சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக மத்திகிரி காவல் நிலையத்தினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே முள்ளங்கி சாம்பாரில் விஷம் வைத்து மாமனார் மாமியார் மற்றும் பக்கத்து விட்டு சிறுவனை கொலை செய்த பெண்ணை 1.5 ஆண்டுக்கு பிறகு போலீசார் கைது செய்தனர். விருத்தாச்சலத்தை அடுத்த இலங்கியனூர் கிராமத்தைச் சேர்ந்த வேல்முருகன் என்பவர் வெளிநாட்டில் பணிபுரிந்து வருகிறார். இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட அவரது மனைவி கீதா ஹரிகரன் என்பவருடன் திருமணத்தை தாண்டிய உறவில் இருந்துள்ளார். இது மாமியார் கொளஞ்சி மாமனார் சுப்பிரமணியத்திற்கு தெரிய வந்துள்ளது. இதையடுத்து கடந்த 2021ஆம் ஆண்டு இருவரையும் முள்ளங்கி சாம்பாரில் விஷம் வைத்து கீதா கொலை செய்துள்ளார். அப்போது அந்த விஷச்சாம்பாரை தெரியாமல் வாங்கி சாப்பிட்ட பக்கத்து வீட்டு சிறுவன் நிதீஸ்வரனும் பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் தொடர்பாக வேல்முருகன் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த மங்கலம்பேட்டை காவல் நிலைய போலீசார் பின்னர் விசாரணையை தீவிரப்படுத்தாமல் அலட்சியமாக இருந்ததாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுற்றுப்பயணம் வந்தபோது அவரிடம் வழங்கப்பட்ட புகாரை தொடர்ந்து மீண்டும் வழக்கு விசாரணை சூடுபிடித்தது. அப்போது ஹரிகரனுடன் இணைந்து கீதா இந்த கொலைகளை செய்தது அம்பலமானது. இருவரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டனர்.
நெல்லை தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநகராட்சி ஆணையர் சிவகிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார். வற்றாத ஜீவநதியான தாமிரபரணி ஆறு திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களின் விவசாய தேவையை பூர்த்தி செய்வதோடு திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் மாவட்டங்களின் குடிநீர் தேவையையும் பூர்த்தி செய்கிறது. விக்ரமசிங்கபுரம் பகுதியில் தனியார் ஆலை கழிவுகள் தாமிரபரணி ஆற்றில் கலப்பதால் தாமிரபரணி ஆறு சென்னை கூபம் போல மாறும் நிலை ஏற்பட்டுள்ளது. தாமிரபரணி ஆற்றை பாதுகாக்க கோரி காங்கிரஸ் கட்சியினர் ஆற்றில் இறங்கி போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க அனைத்து பகுதிகளிலும் பாதாள சாக்கடை அமைக்கப்படும் என மாநகராட்சி ஆணையர் சிவகிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார். அண்டர்கிரவுண்ட் சீவர் சிஸ்டம் வந்து நம்ம மாநகராட்சி சார்பாக வந்து ஒரு சுமார் 300 கோடி மதிப்பீட்டில் வந்து நம்ம வந்து தச்சனூர் மற்றும் திருநெல்வேலி சைடில் அதாவது ஆத்தோட ஒன் சைடில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆற்றில் கழிவுநீர் கலப்பவர்களிடம் அபராதம் வசூலிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். கடலூரில் திமுக பிரமுகர் இல்ல திருமண விழா பேனர் அகற்றப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் ஆதரவாளரும் கடலூர் மாநகராட்சி 8வது வார்டு உறுப்பினருமான சுமதி ரங்கநாதனின் மகன் சதீஷ் திருமண விழாவை ஒட்டி கடலூர் மாநகரில் பேனர் வைக்கப்பட்டுள்ளது. மாநகராட்சி மற்றும் காவல்துறை அனுமதி பெற்று பேனர் வைக்கப்பட்ட நிலையில் திமுக பெண் கவுன்சிலர் சுமதி மேயர் சுந்தரி ராஜாவுக்கு எதிராக வீடு வீடாக நோட்டீஸ் வழங்கியதாக தெரிகிறது. இந்நிலையில் கடலூர் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் அனுமதி மீறி பேனர் வைக்கப்பட்டதாக கூறி திமுக பிரமுகர் இல்ல திருமண விழாவிற்காக வைக்கப்பட்ட பதாகையை மாநகராட்சி அதிகாரிகள் அகற்றினர். இதையடுத்து பேனருக்கு பாதுகாப்பாக கடலூர் எம்எல்ஏ ஐயப்பன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து போலீசார் குவிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து அகற்றப்பட்ட இடத்தில் மீண்டும் பேனர் வைக்கப்பட்டது. திமுக சட்டமன்ற உறுப்பினரிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து எம்எல்ஏ அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார். சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக நீதிபதி எஸ் வைத்தியநாதனை நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக கடந்த 8 மாதங்களாக பணியாற்றி வந்த நீதிபதி டி ராஜா நேற்று ஓய்வு பெற்றார். இதனையடுத்து உயர்நீதிமன்ற மூத்த நீதிபதி எஸ் வைத்தியநாதனை பொறுப்பு தலைமை நீதிபதியாக நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டுள்ளார். கோயம்புத்தூரில் 1962 17 தேதி பிறந்த நீதிபதி எஸ் வைத்தியநாதன் பள்ளிக்கல்வியை சென்னை வில்லிவாக்கத்திலும் சட்டக்கல்வியை சென்னை சட்டக்கல்லூரியிலும் பயின்றார். 1986 27 தேதி வழக்கறிஞர் தொழிலை தொடங்கினார். 2013 உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதியாக நியமிக்கப்பட்ட அவர் 2015 ஏப்ரல் 14 சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டார். கடந்த 8 மற்றும் 40 நாட்களாக நீதிபதியாக பணியாற்றி வந்த அவர் இன்று முதல் சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக பணியாற்றுவார் என தெரிகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் பில்லமங்கலம் பொன்னடகு தேவி அம்மன் கோயில் தேர் திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் 25 வண்டிகள் பங்கேற்ற நிலையில் 3 பிரிவுகளாக போட்டி நடத்தப்பட்டது. அறந்தாங்கி அருகே உள்ள அழியாநிலை கிராமத்தில் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் சதய விழாவை ஒட்டி மாட்டு வண்டி பந்தயம் நடத்தப்பட்டது. போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய் மதிப்பில் பரிசுகள் வழங்கப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் சங்கம்பட்டி கிராமத்தில் நடந்த மாட்டு வண்டி பந்தயத்தில் காளைகள் சீறி பாய்ந்தன. சந்திமரிச்சி அம்மன் கோயில் விழாவை ஒட்டி சின்னமாடு பூஞ்சிட்டு மாடு உள்ளிட்ட பிரிவுகளில் போட்டி நடத்தப்பட்டது. சாலையில் இருபுறங்களிலும் திரண்டிருந்த பொதுமக்கள் சீறி பாய்ந்து சென்ற காளைகளை கண்டு ரசித்தனர். வன பாதுகாப்பு சட்ட மசோதா குறித்து ஆங்கிலம் மற்றும் இந்தியில் மட்டுமே கருத்து கூற முடியும் என்ற உத்தரவுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை விதித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் வன பாதுகாப்பு சட்டத்திருத்த மசோதா அறிமுகம் செய்யப்பட்டு மக்களவை இணையதளத்தில் ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த மசோதா தொடர்பாக ஆட்சேபனை இருந்தால் கருத்து தெரிவிக்கலாம் என கூறப்பட்டிருந்தது. எனினும் இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் மட்டுமே கருத்துக்களை தெரிவிக்க முடியும் என்ற நிலை இருந்ததால் அதனை எதிர்த்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. ராமநாதபுரத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் தாக்கல் செய்த மனுவில் தமிழ் உள்ளிட்ட மொழிகளிலும் மசோதா நகலை வெளியிட வேண்டுமென்றும் கருத்துக்களை தமிழில் தெரிவிக்க உத்தரவிட வேண்டுமென்றும் குறிப்பிட்டிருந்தார். மனுவை விசாரித்த நீதிமன்றம் ஆங்கிலம் மற்றும் இந்தியில் மட்டுமே கருத்து கூற முடியும் என்ற உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்ததுடன் மத்திய அரசு பதிலளிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே முந்திரி விவசாயியின் மகள் யுபிஎஸ்சி தேர்வில் தேர்ச்சி பெற்று அரசு பணியில் உள்ள நிலையில் மற்றொரு மகளும் யுபிஎஸ்சி தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளார். மருங்கூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ராமநாதனின் மகள் ஐஸ்வர்யா 2019 நடந்த யுபிஎஸ்சி தேர்வில் தேர்ச்சி பெற்று சார் ஆட்சியராக உள்ளார். இந்நிலையில் மூத்த மகள் சுஷ்மிதாவும் தற்போது யுபிஎஸ்சி தேர்வில் அகில இந்திய அளவில் 528வது இடம் பிடித்து தேர்ச்சி பெற்றுள்ளார்.
இதை எனக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருந்தது என்னோட அம்மாவும் அப்பாவும் கண்டினியூஸாக சப்போர்ட் கொடுத்து. இதேபோல கோவை வேளாண் பல்கலைக்கழக முதுகலை மாணவர் சுபாஷ் கார்த்திக் அகில இந்திய அளவில் 118வது இடம் பிடித்து தேர்ச்சி பெற்றுள்ளார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரைச் சேர்ந்த சுப்புராஜ் தேர்வை தமிழில் எழுதி வெற்றி பெற்றுள்ளார். நான் ஏற்கனவே கடந்த வருடம் வெளியான இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாமில் கிளியர் பண்ணி இப்போ சமீபத்தில் டெஹ்ராடூனில் ட்ரைனிங்கில் இருக்கிறேன். ஸோ இப்போ அகெயின் தமிழ் எழுதி இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதேபோன்று யுபிஎஸ்சி தேர்வில் சென்னை மாநகராட்சி ஆணையரும் அரசு கூடுதல் தலைமை செயலாளருமான ராதாகிருஷ்ணனின் மகன் அரவிந்த் 361வது இடத்தை பிடித்து தேர்வாகியுள்ளார். மரக்காணம் விஷசாராய உயிரிழப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட 11 பேருக்கும் 3 நாட்கள் சிபிசிஐடி காவல் வழங்கி விழுப்புரம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மரக்காணம் அருகே எக்கியார் குப்பத்தில் கடந்த 13ஆம் தேதி விஷசாராயம் குடித்தவர்களில் ஒரு பெண் உட்பட 14 பேர் உயிரிழந்தனர். இந்த வழக்கில் ரசாயன ஆலை உரிமையாளர்கள் இளையநம்பி, ஏழுமலை, பர்கத்துல்லா மற்றும் சாராய வியாபாரிகள் அமரன், ஆறுமுகம், ரவி, முத்து உள்ளிட்ட 11 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். தொடர்ந்து வழக்கு விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதையடுத்து கைது செய்யப்பட்டவர்களை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி விழுப்புரம் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நேற்று மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது 11 பேரும் நீதிபதி புஷ்பராணி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது அவர்கள் அனைவரையும் 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடிக்கு அனுமதி அளித்து நீதிபதி உத்தரவிட்டார். கோவில்பட்டி அருகே திட்டங்குளத்தில் செயல்பட்டு வந்த தினசரி காய்கறி சந்தைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை விதித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நகராட்சி காய்கறி சந்தை செயல்பட்டு வந்தது. அந்த கட்டடத்தை இடித்துவிட்டு 6,87,00,000 ரூபாய் மதிப்பில் புதிய கடைகள் கட்ட நகராட்சி முடிவு செய்தது. இதனை எதிர்த்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வியாபாரிகள் வழக்கு தொடர்ந்தனர். நீதிமன்ற உத்தரவின்படி புதிய பேருந்து நிலையம் அருகே தற்காலிகமாக கடைகள் செயல்பட அனுமதிக்கப்பட்டது. வியாபாரிகளில் சிலர் திட்டங்குளம் பகுதியில் சொந்தமாக நிலம் வாங்கி காய்கறி சந்தை நடத்தி வந்துள்ளனர். முறையாக அனுமதி பெறாமல் சந்தை செயல்படுவதாக தெரிவித்து தடை விதிக்க கோரி சரவணன் என்பவர் மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த நீதிபதிகள் June 26ஆம் தேதி வரை தினசரி காய்கறி சந்தை செயல்பட இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டனர். மேலும் நகராட்சி ஆணையர், தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை June 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். கன்னியாகுமரி அருகே டாஸ்மாக் மதுபான கடையில் மதுபாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வாங்கிய ஊழியரிடம் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. திக்கணங்கோடு பகுதியில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையில் 130 ரூபாய் மதிப்புள்ள மதுபாட்டிலுக்கு ஊழியர்கள் 10 ரூபாய் சேர்த்து 140 ரூபாய் வாங்கியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஆட்டோ ஓட்டுநர் தனது செல்போனில் வீடியோ பதிவு செய்தபடியே ஊழியர்களுடன் வாக்குவாதம் செய்தார். வீடியோ எடுத்ததை பார்த்து சுதாரித்துக் கொண்ட ஊழியர்கள் ஆட்டோ ஓட்டுநரை ரவுடி என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் இதுபோன்று கூடுதல் விலைக்கு மதுபாட்டில்கள் விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. அதிகாரிகள் ஆய்வு செய்து ஊழியர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சபரிமலை பொன்னம்பலமேட்டில் அனுமதியின்றி பூஜை செய்தது தொடர்பாக உரிய விசாரணை நடத்த கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கேரள மாநிலம் சபரிமலையில் மகரவிளக்கு ஏற்றப்படும் பொன்னம்பலமேடு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக உள்ளது. வனத்துறை மற்றும் காவல்துறையின் அனுமதியின்றி யாரும் நுழைய முடியாத இந்த பகுதியில் தமிழ்நாட்டில் தனியாக கோயிலை நிர்வகித்து வருபவரான நாராயணசாமி உள்ளிட்ட 5 பேர் பூஜை நடத்திய வீடியோ வெளியானது. நியூஸ் 18க்கு கிடைத்த இந்த பிரத்யேக வீடியோவில் நாராயணசாமி தலைமையில் பூஜை நடைபெறும் காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. இந்நிலையில் தேவசம்போடு அளித்த புகாரின் பேரில் 5 பேர் மீதும் வனத்துறை சார்பில் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதேபோன்று கேரள காவல்துறையும் தனியாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியது. இந்நிலையில் கேரள வனத்துறை அதிகாரி ராஜேந்திரன், ஒப்பந்த ஊழியர் சாபு, கண்ணூரைச் சேர்ந்த சந்திரசேகரன் ஏற்கனவே கைது செய்யப்பட்டனர். இதனை கேரள உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து விசாரணை நடத்திய நிலையில் இது தொடர்பாக காவல்துறை உரிய விசாரணை நடத்த கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிபிஎஸ்இ அங்கீகாரம் பெற்றுள்ளதாக பொய்யாக விளம்பரப்படுத்தி மாணவர் சேர்க்கை நடத்தும் தனியார் பள்ளிக்கு எதிராக நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளதாக தமிழக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. கோனேரிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த மோதிலால் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார். அதில் காஞ்சிபுரத்தில் விதை பப்ளிக் ஸ்கூல் என்ற பெயரில் நர்சரி மற்றும் தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருவதாகவும் சிபிஎஸ்இ அங்கீகாரம் பெற்றுள்ளதாக பொய்யாக விளம்பரம் கொடுத்து மாணவர் சேர்க்கை நடத்தி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.
மேன்ஷன் போல குறுகிய அறைகளுடன் எந்த அங்கீகாரமும் ஒப்புதலும் இல்லாமல் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு பள்ளிக்கல்வித்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கூறியிருந்தார். இவ்வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி ராஜா மற்றும் நீதிபதி மஞ்சுளா ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது சம்பந்தப்பட்ட பள்ளியில் படிக்கும் மாணவர்களை அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளுக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டனர். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தில் கடைகளுக்கு அதிக வாடகை கேட்கப்படுவதாக வியாபாரிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கடந்த 2019 புதிதாக கட்டப்பட்ட சத்திரம் பேருந்து நிலையத்தில் உள்ள 55 கடைகளுக்கு மாத வாடகையாக 1,00,000 ரூபாய் வரை நிர்ணயிக்கப்பட்டது. டீ கடை, இனிப்பு கடைகளையும் நடத்தி வரும் வியாபாரிகள் இவ்வளவு பெரிய தொகையை கொடுக்க முடியாமல் திணறி வருகின்றனர். இதனால் 35 கடைகளை எடுத்து நடத்த யாரும் முன்வராமல் பூட்டியே கிடக்கின்றன. அதே நேரத்தில் கடைகளை அதிக தொகைக்கு வாடகைக்கு எடுத்த வியாபாரிகள் வாடகை கொடுக்க வழியில்லாமல் நஷ்டமடைந்து மன உளைச்சலில் வாழ்வதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இதேபோன்று வாடகையை செலுத்த முடியாவிட்டால் கடையை காலி செய்யுமாறு அதிகாரிகள் மிரட்டுவதாகவும் வியாபாரிகள் குற்றஞ்சாட்டுகின்றனர். என்ன மாதிரி ஒரு 30 கடைக்காரங்களும் டெபாசிட் 10 லட்சம், குறைஞ்சது 10 லட்சம் இல்லாமல் கட்டியிருக்காங்க. எல்லாம் அன்னாடு காட்சி. இந்த தொழில் தான் வாழ்வாதாரம் நினச்சி கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க இன்றைக்கி 2 லேபர் போட்டால் கூட 1,000 ரூபாய் நீங்கள் சம்பளம் கொடுத்தாகணும். இது வந்து மக்களுக்கு சாதாரண டீ, காஃபி, வடை அடிப்படை தேவைகள் உள்ள இடம் தான் இந்த இடம். மிகப்பெரிய வாடகையை கட்டமான அளவுக்கு நகை கடையோ ஜவுளி கடையோ வேறு ஆடம்பர பொருள் விற்கிற இடம் இந்த இடம் கிடையாது. மேலும் கடன் தொல்லையால் 4 வியாபாரிகள் உயிரிழந்த சம்பவமும் நேர்ந்துள்ளது. அதே நேரத்தில் கட்டடங்கள் உரிய தரமின்றி கட்டப்பட்டுள்ளதாகவும் கழிவுநீர் செல்வதற்கான வசதியோ குடிநீர் வசதியோ இல்லை என்றும் வியாபாரிகள் புகார் கூறுகின்றனர். கர்நாடக சட்டப்பேரவை சபாநாயகராக யூடி காதர் பதவியேற்றுக் கொண்டார். கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அமோக வெற்றி பெற்ற நிலையில் சித்தராமையா முதலமைச்சராகவும் டி கே சிவகுமார் துணை முதலமைச்சராகவும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். இந்நிலையில் சபாநாயகராக யூடி காதரை காங்கிரஸ் கட்சி அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து யூடி காதரை சபாநாயகராக முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் சட்டப்பேரவையில் முன்மொழிந்தனர். இதற்கு உறுப்பினர்கள் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்காத நிலையில் யூடி காதர் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். அவரை முதலமைச்சர், துணை முதலமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சேர்ந்து இருக்கைக்கு அழைத்துச் சென்று அமர வைத்தனர். 54 வயதாகும் காதர் கர்நாடக சட்டப்பேரவைக்கு சபாநாயகராகும் முதல் இஸ்லாமியர் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த பாஜக ஆட்சியிலும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணைத் தலைவராக காதர் பதவி வகித்தது நினைவு கூறத்தக்கது.